இப்போ இவங்க சொல்கிறாங்களே, ரிலையன்ஸ் இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட பணமெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஏழைகளோட கடனை தள்ளுபடி பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க எதை கூர்ந்து கவனிக்கணும்னா, அசட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது எப்போதுமே ஒரு கம்ப்ளீட்டாக நாடோட பிரச்சனையை தீர்க்கும்போது, இப்போ கோவிட் டயத்தில் கூட பார்த்திங்கன்னா இதே ரிலையன்ஸ் கம்பெனி வந்து இது நாள் வரைக்கும் திருபாய் அம்பானி ஆரம்பித்த காலத்துலேருந்து முகேஷ் அம்பானி வரைக்கும் ஒரு அவங்க பப்ளிக் ஷேர்ஸ் தான் போவாங்க, இல் கோ ஃபார் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் போவாங்க. 100,00,000 கோடி ரூபா அவங்களுக்கு வந்து இதில் இருக்குது, எங்கே இருக்குது, நம்ம நாட்டு உடமையான பேங்கில் இருக்குது, கடன் இருக்குது. இந்த கடனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹிஸ்ட்ரியிலே அந்த ரிலையன்ஸோட குரூப்போட அவங்களோட ஃபிலாசபிலே இல்லாதது என்னென்னா, பப்ளிக் ஷேருக்கு போகக்கூடிய ஒரு கம்பெனி, எதர் பப்ளிக் ஷேர் அல்லது லோன், இதில் இருக்கக்கூடிய கம்பெனி ஃபஸ்ட் டைம் அவங்களோட கம்பெனி ஜியோ வந்து வேல்யூவேஷன் பண்ணி டைல்யூட் பண்ணாங்க ஃபேஸ்புக்குக்கிட்ட. ஏன் பண்ணாங்க தெரியுமா? அன்றைக்கி கோவிட் நேரத்தில் இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவையாக இருந்தது. அந்த ஃபண்ட்ஸு தேவையாக இருக்கிறதுக்காண்டி தான் கம்பெனியை முதல் தரமாக ஷேர் டைல்யூட் பண்ணி ஃபேஸ்புக்லேருந்து 100,00,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி அந்த கடனை முழுசாக அடைச்சாங்க அந்த நேரத்தில். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, இதெல்லாம் வந்து பின்புலத்தில் வந்து பாஜக வந்து உங்க கரெக்டாக உணர்ந்து பார்க்கணும். பாஜகவோட ஃபண்டமெண்டல் ஸ்டைலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்னைக்காச்சும் என்எஸ்சி கவுந்திருக்கா, சென்செக்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் வந்து அதோட பிரச்சனை பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனால் அந்த 2004 இந்த 2014 வரைக்கும் நடந்த அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை, அதுக்கு முன்னால் எவ்வளோ ஸ்கேம், டூ மெனி ஸ்கேம் வரும். ஃபேர் க்ரோத்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும், ஸ்கேம்னு பார்த்தா காங்கிரஸ் ஆட்சியில் ஃபேர் க்ரோத்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், ஒன்று வரணும். இல்லை, நீங்கள் இப்போ பேசின அடிப்படையில் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். நீங்கள் ஆட்சியினுடைய நிர்வாக ரீதியிலாக அல்லது சில முடிவுகளை ரொம்ப ராஜதந்திரமாக எடுத்த முடிவுகள் ஆட்சியை நிர்வாக ரீதியாக சரியான முறையில் நாட்டை பொருளாதார ரீதியாக பலப்படுத்துவதற்கெல்லாம் உதவி இருக்குது அப்படின்னா, 10 ஆண்டுகால ஆட்சியின் பெருமைகளை சாதனைகளை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். மாறாக அவர்கள் மதம் குறித்தோ அல்லது மத சிறுபான்மையினர் குறித்தோ பரப்புரையில் பேசுகிறார் அப்படிங்கறதுதானே சபாபதி மோகனோ திரு கனகராஜோ எழுப்பக்கூடிய கேள்வி. இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன கேள்வி கூடுதலா எழுப்புறாங்கன்னா, தோல்வி பயம் காரணமாகத்தான் சாதனைகளை சொல்லாமல் மதம் குறித்து பேசுகிறார் சொல்றாங்க. உங்க கேள்வி எனக்கு கரெக்டா புரிஞ்சது. நாங்க 9 ஆண்டுகள் இருக்கும் போதே 9 ஆண்டு சாதனைகள்னு முன்னாலே பேசிட்டோம். நீங்கள் எங்களோட ப்ரோபகேட் பண்ண எல்லாத்தையும் போய் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் சாதனைன்னு நாங்கள் 1 வருஷம் தொடர்ந்து அவரோட பர்த்டேலேருந்து பேசியிருக்கோம், 9 ஆண்டுகள் சாதனையை பேசியிருக்கோம். மோதிஜி பர்த்டேலேருந்து 9 ஆண்டுகள் சாதனை பேச சாதனைகளெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டோம். இப்போ கூட எங்களோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் அ விஷன் டாக்குமெண்ட். இப்போ தேர்தல் பரப்புரையில் எதிர்கட்சிகளை மட்டும் விமர்சிப்பது என்பது முழுசாக கேள்வி தான். இல்லை, தேர்தல் பரப்புரையில் எதிர்கட்சிகளை மட்டுமே விமர்சிப்பது என்பது போதுமானது. 9 ஆண்டு சாதனைகள் மட்டுமே மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும், அதுவே போதுமானது. அப்படி இல்லைங்க, நீங்க டிஃபைன் பண்ண முடியாதுங்க. எங்க கட்சி எப்படி ஸ்ட்ராட்டஜியா வந்து பாலிடிக்ஸ் பண்ணணும்ங்கறத இங்க இந்த டிவி ரூம்ல வச்சு டிசைட் கண்டிப்பா பண்ண முடியாது, பண்ணவே கூடாது. நீங்க கண்டிப்பா பண்ண முடியாது. ஏனா எங்களோட அபிப்ராயம் நீங்க பாத்தீங்கன்னா, 2014 எலெக்ஷன் போது நாங்க பாரத பிரதமர் வந்து மோடிங்கறத வெளிப்படுத்தி பர்ஃபெக்ட்டா அதை ஸ்கேல் பண்ணி தான் அச்சீவ் பண்ணோம். 2019 வந்து எல்லாரும் உங்க தோத்து போயிருவாங்க, இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, மோடி வந்து ரொம்ப ஆணவம் பிடிச்சவரெல்லாம் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா 2014 காட்டில் 2019 கூட நாங்கள் ஜெயிச்சு வந்தோம். இப்போ என்ன ஸ்கேல் பண்ணிட்டார்னா, 400 ஒரு இலக்கை வச்சுட்டாங்க. இவங்க 400 இலக்குக்கு இவங்கள்ட்ட யார்ட்டுமே பதில் இல்லை. ஏன்னா நீங்க சொல்லுங்களேன், அவங்க கேட்கறாங்க கிட்டத்தட்ட
நான் ரைட்டு நினைக்கிறேன். 131 சீட் இருக்கு. இந்த 131 சீட்ல இவங்க ஆல் இண்டியாவில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சீட்டோட ஜாஸ்தியா பிஜேபி இந்த தடவை எடுக்கலன்னா என் பேரை மாத்திக்கணும். 131 சீட். ஏன்னா இவங்க வந்து 42 சீட் தான் எடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி 100 சீட் கம்மியா எடுக்கிறாங்க. போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு 100 சீட் இவங்க கம்மி. சரி, அதனால இவங்க ரொம்ப இல்ல. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், இதுல எனக்கு டைம் கொடுங்க. இவங்க வெற்றி பாதைக்கு போறதுக்கு எந்த லட்சணங்களும் அவங்கள்ட்ட இல்ல. அதனால சின்ன சின்ன வார்த்தைகள் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ராஜஸ்தான் இதெல்லாம் எடுத்து ப்ளோ பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணி எல்லா ராஜஸ்தான்ல பிரதமர் பேசினதா நம்ம விவாதிக்க கூடிய விஷயம் சின்ன விஷயமா சொல்றீங்க. அதுல அவரோட கருத்து சார், எல்லாருக்கும் கருத்து உரிமை இருக்கா இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் தி ஸ்பீச் இந்த நாட்டுக்கு இருக்கா இல்லையா? அவர் வந்து பாரத பிரதமரா இருந்தாலும் ஒரு அனுசரிக்காம கம்ப்ளீட் இன்புட் எடுத்துக்காம பேசக்கூடியவர் இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்குமே அவர் பேசும்போது தெளிவான சிந்தனையும் செயலாற்றத்தோட தான் அவர் பேசியிருக்காரு. 10 ஆண்டுகள் இல்ல சொச்சமா அவர் இருந்த அங்க சீஃப் மினிஸ்டர் இருந்த காலத்திலயும் அப்படிதான் பேசியிருக்காரு. இப்போ அவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனத்தொகை வந்து ரொம்ப பிரச்சனை. 142 கோடிக்கு நம்ம போயிட்டோம். இந்த ஜனத்தொகையை நீங்க ஒரு ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்தது, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு இஸ்லாமிய பெண் சொல்றாங்க, அல்லாஹ் கொடுக்கறாரு நாங்க வாங்கிறோம், ஆனா மோடி கெட்டவர்னு பேச வேண்டாம் சார். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இது மாதிரி அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம். அப்படி வாட்ஸ்அப் இல்ல, அந்த வீடியோ பத்தி பேசல, இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம். இது ஒரு வெறுப்பரசியலா மாறிடும். இல்ல வேண்டாம், 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 இல்ல வேண்டாம், வேண்டாம், இல்ல வேண்டாம். நம்ம ரொம்ப ஆரோக்கியமா கொண்டு போலாம். வேண்டாம், வேண்டாம். குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு வீரத்தாய் பட்டம் கொடுக்கிறது யாரு? விஸ்வஹிந்து பரிஷத் தானே, பஜ்ரங் தல் தானே. அப்போ அங்க மட்டும் இது ஆயிராதா? எந்த பெண் இன்னைக்கு சாருக்கு தெரிஞ்ச ஒரு 4 குடும்பத்தை சொல்ல சொல்லுங்க. இந்த தலைமுறையில இருக்கவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி 10 குழந்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்ல. சரி, வேண்டாம், நம்ம வேண்டாம், அது ஆரோக்கியமாக பேசலாம். திரு சபாபதி மோகன், நீங்க கொண்ட போய் காத்திருக்காரு. திரு சபாபதி மோகன் குறிக்கிட்டு காத்திருக்காரு. திரு சபாபதி மோகன்.